திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்குமாதலால் வானோருமானை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. இன்று திருப்பள்ளி எழுச்சி ஒரு பாடலுக்கு விளக்க உரை வழங்கும் பணியினை எமக்கு அளித்த புலவர் ஞானோதயம் ஐயா அவர்களுக்கும் புலவர் ஞான சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை ஒளிபரப்புகின்ற அன்பர்களுக்கும் ஆன்மநேய பக்தகோடிகளுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சைவ நூல்களிலே திருவாசகம் என்னும் நூலை மாணிக்கவாசகர் அருள் பாலித்திருக்கின்றார். இவர் இயற்றிய திருவாசகத்திலே திருப்பள்ளி எழுச்சி என்ற பதிகமும் 10 பாடல்கள் கொண்டதாக அமைந்திருக்கின்றது. அந்த 10 பாடல்களிலே 3வது பாடலாக விளங்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி பாடலுக்கு விளக்க உரையாற்ற அடியேன் பணிக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கவாசகர் என்று சொல்லும் பொழுது இவர் நால்வரில், அதாவது அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய நால்வரில் ஒருவராக விளங்கியவர். இறைவனால் பெயர் சூட்டப்பட்டவர், மன்னனால் பட்டம் சூட்டப்பட்டவர். அப்பேற்பட்ட மாணிக்கவாசகர் ஊரின் பெயராலேயே தம் பெயரை பெற்றவர். அவர் இயற்றிய திருவாசகம்தான் இது. இந்த திருவாசகத்திலே அழகிய குயில்கள் கூவின, கோழிகள் கூவின என்றும், அதாவது இயற்கைகள் பொழுது புலர்ந்து விட்டதை புலப்படுத்துகின்ற வகையிலே அமைந்தன. எனவே இறைவா நீ பள்ளி எழுந்தருளுவாயே என்று சொல்லுவதாக இந்த பாடலிலே அமைத்திருக்கின்றார். அது மட்டுமன்றி இறைவனை துயில் எழுப்புவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி எவ்வாறு தோன்றியதென்றால், மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையிலே இருந்தபொழுது அங்கு இளம் கன்னியர்கள் விடியற்காலையிலே எழுந்து ஏனைய இளங்கன்னியர்களையும் எழுப்பிக் கொண்டு நீர்நிலையிலே நீராடி பின்னர் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு வந்தனர். இதை தன்னுடைய கருத்திலே கொண்டு மாணிக்கவாசகர் பாடலாக வடித்து தந்ததுதான் இந்த திருப்பள்ளி எழுச்சி. இதனால் கன்னியர்கள் அந்த விடியற்காலையிலே நீராடி இறைவனை வணங்குவதால் தன்னுடைய திருமணம் நிறைவேறும் என்றும், திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் நல்ல விதமான கணவனாக மாறுவான், அமைவான் என்ற கருத்தும் உள்பட அந்த பாடலிலே தம்முடைய கருத்துக்களை இணைத்து பாடியிருக்கின்றார். இந்த 3வது பாடல் என்று வருகின்ற பொழுது இயற்கை பொருள்களும் ஏனைய உயிர்களும் பொழுது புலர்ந்து விட்டது என்பதை காட்டுகின்ற வகையிலே அவைகளை சித்தரித்து காட்டி
அந்த பொழுது விடிந்த காரணத்தினால் உறங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவா நீ பள்ளி எழுந்தருளுவாயே படுக்கை விட்டு எழுந்து அருள் புரிய வரவேண்டும் என்று இறைவனை எழுப்புவதாக இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சிங்கம் சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு ஒருபடுகின்றது விருப்பமொடு நமக்கு தேவ நச்சரி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவொருவரியா அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். கூவின பூங்குயில் குயில்கள் கூவுகின்றன, கூவின கோழி கோழி கூவுகின்றது, குருகுகள் இயம்பின பறவைகளெல்லாம் முழங்குகின்றது ஒலிக்கின்றன, இயம்பின சங்கம் சங்குகள் ஒலிக்கின்றன சந்தித்து கொள்ளுகின்றன, ஒருபடுகின்றன ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து சூரியனுடைய ஒளியின் காரணமாக சூரிய ஒளி உதயமானது உதயமாகிறது, அதனால் நட்சத்திரங்களுடைய ஒளி மங்கிவிடுகிறது. இந்த நிலையெல்லாம் பொழுது புலர்ந்துவிட்டது என்பதை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. எனவே பொழுது விளந்து பொழுதானது விடிந்து விட்டது, இறைவா எங்களுக்கு திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கின்ற இறைவனே நீவீர் எங்களுக்கு உன்னுடைய வீரக்கழல் அணிந்த தாள்கள் இரண்டினையும் பாதங்கள் இரண்டினையும் காட்டி அருள் புரிவாயாக. அது மட்டுமல்ல, யாவரும் அறிய ஒண்ணாத இறைவா எமக்கு எளியவாய் எமக்கு நீ எளியவனாக வந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டுவதாக இந்த பாடலை சொல்லி இதன் மூலம் இறைவனை பள்ளி எழுந்தருளுவாயே நீ படுக்கை விட்டு துயில் எழுந்து வருவாயே என்று இறைவனிடத்திலே வேண்டுவதாக இதனை குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது இதோ குயில்களும் கோழிகளும் கூவுகின்றன, பறவைகளும் குரல் எழுப்புகின்றன, சங்கின் ஒளி முழங்குகிறது, கதிரவனின் கதிர்கள் பரவியதால் நட்சத்திரங்களின் ஒளி மங்குகிறது, திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் வீரக்கழல் புரிந்த எம்பெருமானே யாவரும் அறிந்திருக்க அறியவனே எங்களுக்கு எளியவனே வீரக்கழலனிந்த உன் இணை அடிகளை காட்டுவதற்காக திருப்பள்ளி எழுந்தருள்வாயாக என்று இந்த பாடலின் கருத்தாக அமைத்து பாடலை இயற்றியிருக்கின்றார். இந்த நிகழ்வினை நிகழ்த்த வாய்ப்பளித்த அனைத்து அன்பர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பாவை பதிகத்தில் ஒரு பாடலுக்கு விளக்க உரை அளிக்க எம்மை பணித்த புலவர் ஞானோதயம் ஐயா அவர்களுக்கும் புலவர் ஞான சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை ஒளிபரப்பும் அன்பர்க்கும் ஏனைய ஆத்ம நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திகட சக்கர சண்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுள விகட சக்கரமை பதம் போற்றுவாம். திருப்பாவை பதிகத்திலே ஒரு பாடலுக்கு எம்மை பணித்திருக்கின்றார்கள்.
இதிலே இந்த திருப்பாவை பாடலை இயற்றியவர் கோதை என்னும் ஸ்ரீ ஆண்டாள் அம்பையார் அவர்கள் ஆவார். ஆழ்வார்கள் பன்னிருவர், அவர்களிலே ஒருவர்தான் இந்த ஆண்டாள் நாச்சியார். இவர் சிறந்த புதுமைகளை புகுத்தக்கூடிய புரட்சி கவிஞர். அது மட்டுமல்ல, நப்பின்னையுடன் மலர்மஞ்சத்திலே துயிலுகின்ற நாராயணன் தன் நாராயணனையே தன் சங்கத்தமிழ் திருப்பாவை மூலம் தட்டி எழுப்பக்கூடிய துணிச்சல் மிக்கவர். இவர் இறைவனை பாடுபொருளாக பாடி அமைத்ததுதான் திருப்பாவை. இது வேதம் அனைத்துக்கும் வித்து என்று போற்றப்படுகிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று பாடல் தொடங்கி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என தொடங்கி முடிகின்ற 30 பாடல்களை உடையது இந்த திருப்பாவை. எடுத்துக்காட்டுகள் மூலம், அதாவது பெண் சிங்கத்தோடு ஆண்சிங்கம் மலை குகையினுள் படுத்து உறங்கும், பின் விழித்து ராஜ நடையோடு பவனி வருவதை இறைவன் அடியர்களுக்கு அருளாசி வழங்கும் காட்சியினை சொல்லோவியமாக கொடுத்திருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். அதனை பாடல் வாயிலாக நாம் பார்க்க இருக்கின்றோம். மாரிமலை உழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் போந்தெருளி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யான் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேல் அருளாலே ரொம்பாவாய் என்று இந்த 23வது பாடலை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளியிருக்கின்றார். மாரிமலை உழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். மழை காலத்திலே சிங்கமானது தன் இணை சிங்கத்தோடு மலை குகையிலே படுத்து உறங்குகிறது. சீரிய சிங்கம் மறிவுற்று தீ விழித்து, அப்பேற்பட்ட அந்த சிறப்பு பொருந்திய சிங்கமானது குகையிலே இருந்து எழுந்து வெளிப்பட்டு தம்முடைய கண்களை தீப்பொறி போல் கண்கள் இரண்டையும் வைத்து கொண்டு உடலை முறிக்கின்றது. வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்த்துதறி, அதாவது அந்த பிடரிமயிர்கள் மீண்டும் மீண்டும் சிலிர்க்கின்றது. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, அந்த ரோமங்கள் எல்லாம் குத்திட்டு நிற்கிறது, கர்ஜனையோடு முழங்குகிறது அந்த சிங்கம். போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, பெருமையுடைய சிங்கத்தை போன்றவனே, காயாம்பூவை உடைய கண்ணபிரானே, நீயும் உன் கோயில் நின்று உன்னுடைய திருமாலையை என்று சொல்லக்கூடிய கோயிலே இருந்து இங்கனே போந்தருளி கோப்புடைய இங்கே அடியார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருமாணி மண்டபத்துக்கு வருகை புரிந்து சீரிய சிங்கம் சிங்காதனத்திலிருந்து இங்கே அலங்காரமாக அலங்கரித்து வைத்திருக்கக்கூடிய சிங்காதனத்திலே அமர்ந்து கொண்டு யான் வந்த காரியம் அடியார்கள் உடைய குறைகளை அறிந்து ஆராய்ந்து அருளேலோர் அம்பாவாய், ஆராய்ந்து நீ அருள் புரிய வேண்டும் என்று இந்த பாடலிலே சொல்லப்படுகிறது. அதனுடைய சுருக்கத்தை
பார்க்கும் பொழுது மழை காலத்தில் மலை குகையில் படுத்துறங்கும் பெருமைமிக்க சிங்கம் உறக்கம் தெளிய எழுந்து நெருப்பு பொறி பறக்கும் வகையில் கண் விழித்து தன் பிடரிமயிர்கள் தெரிக்க நாற்புறமும் கர்ஜித்து குகையிலிருந்து வெளிப்பட்டு வருவது போல காயாம்பூ நிறத்தையுடைய கண்ணபிரானே, நீ உன் கோயிலிலிருந்து எழுந்து வந்து நாங்கள் கூடியிருக்கும் திருமாலி மண்டபத்தில் பல்வேறு அடியாரினுடைய குறைகளை எல்லாம் கேட்டு ஆராய்ந்து அவரவருக்கு தகுந்தார்போல் அருளாசி வழங்க வேண்டும் என்று இந்த பாடலிலே ஆண்டாள் நாச்சியார் அமைத்திருக்கின்றார் என்று கூறி இதுகாரும் வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.